நாள் உங்களோடு இன்றைய நாளில் உங்களை சந்தித்து இருக்கிறோம் உலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகாமே எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது பலம் நலம் சக்தி என்ற காலை பொழுதில் உங்களோடு நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியிலே பெரும் பதற்றம் ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரம்பு கணையிலே ஒரு கலேவரம் அல்லது கலவரம் ஏற்பட்டிருந்தது இந்த பெட்ரோலுக்காக டீசலுக்காக வரிசையில் நின்று உயிரிழப்புகள் அதிகரித்த பறவை அதிகரித்த உயிரிழப்புகள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இப்படியான விலையேற்றங்கள் அதாவது வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் நேற்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய பெட்ரோல் டீசல் ஒவ்வொரு விலைகளில் அதாவது நூறு ரூபா சடதியான வித்தியாசத்தில் அதிகரித்தது அப்படியான நேரங்களில் ஒரு தினக்கூலிக்கு செல்கிற ஒருவர் நாளாந்தம் ஆயிரம் ரூபாயை ஊதியமாக பெறுகிற ஒருவர் அப்படியான ஒரு விலையேற்றத்திற்குள் இப்படி வாழ்க்கையை நடாத்த முடியும் அன்றொன்றாட தினக்கூலிக்கு செல்பவர்களுக்கு கூலி விலையே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் செல்வதற்கான போக்குவரத்து வழிகள் என்ன மார்க்கம் என்ன இப்படியான ஒரு கட்டங்களினால் பாதிக்கப்பட்ட பலரும் நேற்று கொதித்தெழுந்து போராட்டத்தில் நம்புக்கிணையில் ஈடுபட்டார்கள் அதாவது வந்து பெட்ரோலுக்காக வரிசையிலும் அவர்கள் காத்திருந்தார்கள் பின்னதாக அந்த வரிசை உயிரிழப்புகள் அதிகரித்து பதிவாகிற நிலையில் அவர்களுடைய போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திலே துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்தி பிரதான தலைப்பை பெற்றிருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தினக்குரலிலே நாடெங்கும் நேற்று பெரும் கலேபுரம் போலீஸ் போராட்டக்காரர்கள் மோதல் ரம்புக்கனை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி இருபத்தி நான்கு பேர் காயம் வீதி ரயில் மறியல்களால் போக்குவரத்துக்கள் பாதிப்பு என்பது தொடர்பாக ஒளிப்படங்களோடு அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதேவேளையில் ரம்பு கலவரம் ஒருவர் பல இருபத்தி நான்கு பேர் காயம் நால்வரின் நிலை கவலை ஊரடங்கு சட்டம் அமுல் இராணுவத்தினர் குவிப்பு ஐநா அமெரிக்கா கண்டனம் போன்ற செய்தி இளநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பை பெற்றிருக்கிறது உதயனில் போலீஸ் துப்பாக்கி சூடு ஒருவர் சாவு ஏழு பேர் படுகாயம் ரம்பக்கணையில் நேற்று ரத்த களரி நால்வரின் நிலைமை மோசம் என்கிற வகையில் உயிரிழந்தவரின் ஒளிப்படத்தோடு அந்த செய்தி பதிவாவதை அவதானிக்கிறோம் பலம்புரி என்ன கூறுகிறது ரம்பக்கணையில் கலவரம் போலீசாரின் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு உயிரிழந்த நபருடைய ஒளிப்படத்தோடு அந்த செய்தி எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பிரதான தலைப்புச் செய்தி பத்திரிகையிலிருந்து அந்த விரிவாக்கத்தை இணைக்க முடியும் கேகாலை ரம்புகனையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கேகாலை போதனா மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்கள் விலை உயர்த்தப்பட்டன இந்த அதிகரிப்பை கண்டித்து கேகாலையின் ரம்புக்கனையில் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் பொதுமக்கள் ரயிலை மறைத்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதேபோன்று ரம்புகனை கேகாலை பிரதான வீதி குருநாகல் மாவநிலை பிரதான வீதியை வழிமறைத்தவர்கள் வீதிகளில் டயர்களை போட்டு எரித்து தடைகளை ஏற்படுத்தினர் சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த ரயில் மறைப்பு போராட்டத்தால் மலைநாட்டிற்கான ரயில் சேவைகள் முற்றாக தடைப்பட்டன இதனால் போராட்டத்தை அடக்க முனைந்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இதைத் தொடர்ந்து எழுந்த களையபரத்தில் போலீசார் சூடு நடத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர் இதில் ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து போலீசாருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டனர் இந்த மோதலில் எட்டு போலீசார் உட்பட இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்தது இதனிடையே கேகாலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்த போராட்டக்காரர்களில் நால்வரை நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன ரம்புக்கண்ணே போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக இராணுவத்தினர் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் ரம்புக்கண்ணை போலீஸ் பிரிவு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரம்புகனி போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு ஐநா பிரதிநிதி அமெரிக்கா கனடா சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் நாமல் ராஜபக்ஷ எம்பி கிரிக்கெட் பிரபலங்களான மஹேலஜா வரதன சனத்யா சூரி ஆகியோர் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் ஐநா வதிவிட பிரதிநிதி சிங்கர் மக்களை பாதுகாப்பதற்கும் அடிப்படை சுதந்திரங்களை பயன்படுத்தாததற்குமான அவர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கும் தேவையான குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி போராட்டங்களை கட்டுப்படுத்துவது இன்றியமையாதது என்று கூறியுள்ளார் ரம்புக்கணையில் வெளியாகும் செய்திகளால் தான் மிகவும் வருத்தம் அடைவதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டத்திற்கான மக்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் இது வந்து பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பாக கேகாலை மாவட்டத்திலே ரம்புக்கணை இருக்கிறது நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் இந்த போராட்டத்திலே மக்கள் ஈடுபட்டனர் ரம்பு கேகாலை பிரதான வீதி குருநாகல் பிரதான குருநாகல் மாவனில்லை ரம்புக்கல கேகால பிரதான வீதி குருநாகல் மாமநில பிரதான வீதியை வழிமறைத்து இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அந்த நேரத்தை பாருங்கள் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி இந்த பெட்ரோல் வந்து இப்போது பெட்ரோல் டீசல் இலகுவாக கிடைத்து விடுவதில்லை அறிவிப்புகள் வெளியாக இருந்த ஆயிரம் ரூபாய் மோட்டார் சைக்கிள்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முச்சக்கர வண்டிகளுக்கும் என்று ஒவ்வொரு வாகனங்களுக்குமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இவ்வளவு தான் பெட்ரோல் இவ்வளவு ரூபாய்க்கு தான் அவர்களுக்கு வழங்க முடியும் என்று பின்னர் அது வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் கூட மிக முக்கியமாக பல்வேறு கட்டங்களிலே மக்கள் பாரிய போராட்டங்களையும் எதிர்ப்பலைகளையும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களினுடைய இத்தகைய ஒரு சடதியான அல்லது நாடளாவிய ரீதியிலான அதிகளவான போராட்டக்காரர்களின் பதிவலைகளின் மத்தியில் பல்வேறுபட்ட இக்கட்டுகளில் இருந்து கொண்டு மனித அதாவது வந்து அன்றாட தொழில் முயற்சிகளுக்கு செல்பவர்கள் பாரிய கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று நேற்று இன்றும் தொடர்கிறது பல போராட்டங்கள் நேற்று அல்லது நேற்று முன்தினம் அதிகாலை நேற்று முன்தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு இந்த எரிபொருளுக்கு விலையை அதிகரிப்பு தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த அறிவிப்பின் பிரகாரம் வரிசைகளிலே காத்திருப்பார்கள் இப்போது பெட்ரோல் டீசலை பெறுவதற்காக அதிகாலை விலையிலும் மக்கள் இப்படியான ஒரு கட்டத்தில் தான் அந்த அதிகாலை பொழுதுகளிலே பலரும் வீதிகளில் வரிசையில் காத்திருக்கிற பொழுது அடுத்த நாள் காலை அதிகாலை அதாவது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் எரிபொருள் விலை உயர்வடைந்தது இதனால் அந்த வரிசையை காத்திருந்தவர்கள் அந்த இடத்திலேயே போராட ஆரம்பித்தார்கள் எரிபொருளுடைய விலையேற்றத்தை கண்டித்து மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நீண்டது பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் போக்குவரத்துக்களை வழிமறைத்தும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டார்கள் போலீசார் குவிக்கப்பட்டார்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது விரட்டி அடித்து தடிய தடியடி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஆனால் அவற்றையெல்லாம் தாங்கியும் போராட்டம் மிக தீவிரம் பெற்றிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக சூடு போராட்டக்காரர்கள் மீது இந்த சூட்டில் சூட்டில்தான் ஒருவர் உயிரிழந்தார் அதே போல இந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் மிக பாரிய மோதல் ஈடுபட்டு இடம்பெற்றது என்று குறிப்பிட வேண்டும் அது நீங்கள் டான்ஸ் செய்திகளிலே அதனை பார்த்திருப்பீர்கள் அந்த மோதலிலே எட்டு போலீசார் உட்பட இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தார்கள் அதேவேளை வழி போராட்டக்காரர்களிலே போராடியவர்கள் காயமடைந்தவர்கள் அதிகளவில் காயமடைந்திருந்தாலும் கூட எட்டு போலீஸார் தவித்து அங்கு பதினாறு பேர் போராட்டக்காரர்கள் காயமடைந்திருந்தாலும் கூட அவர்களிலே வந்து நால்வரின் நிலை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக கேகாலை போதனா வைத்தியசாலையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நால்வரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூட பதிவாகிறது இன்றைய நாட்டிலே அது தொடர்பான ஒளிப்படங்கள் முற்பக்கத்தில் தாங்கப்பட்டிருக்கிறது பிரசுரமாக இருக்கிறது இது ஒரு பாரிய ஒரு சர்ச்சையை நாட்டில் தோற்றுவித்திருக்கிறது இப்போது தொடர் போராட்டங்களுக்கு மத்தியிலே இத்தகைய ஒரு செய்திகள் மிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன அரசு தரப்பிலே நேற்றைய தினம்தான் அமைச்சரவை நியமிக்கப்பட்டது பதினேழு பேரை கொண்ட அமைச்சரவை அடுத்த கணமே இப்படியான வெளியேற்றங்களை எப்படி அடிப்படை சாதாரண மக்கள் எதிர்கொள்ள முடியும் என்கிற அடிப்படை சிந்தனை இல்லாமல் இந்த அரசு செயற்பட்டு கொண்டிருக்கிறது இது வெறுமனே பெரும்பான்மை மக்களுக்கான பிரச்சனை மாத்திரமல்ல இது வந்து தமிழ் மக்களுக்குமான பிரச்சனை இந்த நாட்டில் வாழக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பிரச்சனை இங்கே வடக்கிலே அது வேறு அரசியல் ஆனால் இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நேற்று நாடு கொந்தளித்திருந்தது இன்று என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ என்கிற கட்டம் இருக்கிறது இன்று வடக்கு மாகாணம் மாத்திரமில்லை நாடு முழுவதுமே முந்நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு ஹர்த்தால் நாட்டை பூரண ஒரு முடக்கத்திற்கு கொண்டு வருமாறு அல்லது முழு கடையடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தது அனைத்து இப்போது பார்த்தால் அனைத்து நிறுவனங்களுக்கும் தொழிற்சங்கங்கள் என்றால் ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு துணைக்கிழங்களுக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று அந்த தொழிற்சங்கங்களினுடைய நடவடிக்கை அல்லது அந்த அழைப்பை பலர் ஏற்றிருப்பார்கள் போலத்தான் தெரிகிறது வீதிகளிலேயே பெருமளவான வாகனங்கள் இல்லை வீதிகளிலே வருகிற பொழுது பாடசாலைக்கான மாணவர்களின் வருகையில் அதிக அளவு வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது பெரும்பாலும் பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் மீள வீடு திரும்புவதை வீதிகளிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்போது நாடு ஒரு வாரத்திற்கு முடங்கி இருக்கிறது அதாவது ஊரடங்கு அல்ல இது பூரண கடையட் அடைப்பு என்கிற ஒரு கட்டத்திற்குள் நாடு தள்ளப்பட்டிருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களினுடைய அழைப்பை அடுத்து ஆனாலும் பாடசாலைகள் இன்று இயங்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய ஈழ நாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது இன்றைய தினம் நாட்டில் சகல பாடசாலைகளும் நடைபெறும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கிறது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆசிரியர்கள் கறப்பு பட்டி அணிந்து செல்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதும் இன்று தேசிய போராட்ட நாளாக அறிவித்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முன்னூறு தொழிற்சங்கங்கள் ஒன்றடைந்த சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த விடயத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் இதைத் தொடர்ந்து பாடசாலைகள் நடைபெறமா இல்லையா என்பதில் குழப்ப நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் பாடசாலைகள் வளமை போன்று இயங்கும் என்றும் ஆசிரியர்கள் பட்டி அணிந்து செல்வார்கள் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது என்று செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தாலும் கூட வீதிகளிலே போக்குவரத்தில் மாணவர்களை காண முடியவில்லை பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள் அதாவது வந்து பாடசாலைகளிலே இரண்டாயிரம் பேர் கல்வி கேட்கிற பாடசாலைகளிலே பத்து பிள்ளைகள் பதினைந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றிருந்தால் அந்த பத்து பதினைந்து பிள்ளைகளுக்காக ஒரு கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது என்கிற கட்டத்தில் தான் அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்படியாக நாட்டு நிலை இருக்கிறது மேலும் இங்கே கட்டமிடப்பட்ட ஒரு ஐந்து செய்திகளை இன்றைய ஈழ நாடு தாங்கி இருக்கிறது மிக மிக முக்கியமான செய்திகள் இதனுடைய எதிரொலிதான் ரம்பு கலவரத்திற்கும் காரணமாக அமைந்தது நாடு முழுவதும் போராட்டங்கள் பொருட்களின் விலையேற்றத்தால் செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் எரிபொருட்கள் விலை உயர்ந்தன இதைத் தொடர்ந்து கோதுமை மா உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகளும் உயர்வடைந்தன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அதிகாலை முதல் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன அதாவது வந்து பல்வேறு இடங்களிலும் வெடித்த மக்கள் போராட்டங்கள் சில இடங்களில் வன்முறைகளாகவும் மாற்றம் பெற்றன போராட்டங்களை அடக்க போலீசார் விசேட அதிரடிப்படையினருடன் ராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டார்கள் கொழும்பில் அவிசா விலையில் பிரதான பிரதான வீதிகளை மிகவும் பிரதான வீதிகளை அதிகாலையில் மறைத்த மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகே ஓட்டோ சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று துன்முள்ள பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் போராட்டத்தாலும் இதனால் ராஜகிரிய பத்திரமுல்ல பெலவத்த கோட்டை பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது இதேபோன்று வடக்கில் வவுனியாவிலும் கிழக்கில் திருகோணமலையிலும் காலையில் தேவேந்திர முனை பதுளை தியத்தலாவ பண்டாரவுளம் மாத்தர மாத்தளை அதாவது பண்டாரவெள்ளை மாத்தரை மாத்தளை ஹட்டன் திகனே மதுகம கம்பள கிங்குராங்குட அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் வாகனங்களை குறுக்கே நிறுத்தியும் டயர்களை வீதியில் போட்டு எரித்தும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த போராட்டங்களை அடக்குவதற்கு போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் அதிரடிப்படை போலீசாரும் ஈடுபட்டிருந்தார்கள் இதே சமயம் நேற்று பத்தாவது நாளாகவும் காலிமுகத்திடலிலும் அரசிற்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடாத வகையில் தடைகள் ஏற்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாறு அமைக்கப்பட்ட வீதி தடைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து அங்கிருந்து அகற்றினர் இந்நிலையில் ரம்புக்கனை போராட்டத்தில் கொல்லப்பட்டவருக்கு நேற்றிரவு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்கிற கட்டத்தில் நாடு இருக்கிறது இதேவேளை கோதுமை மாவின் விலை நாற்பது ரூபாவினால் அதிகரிப்பு அதே கட்டமிடப்பட்ட செய்தியில் அந்த செய்தி ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலையை நாற்பது ரூபாவால் அதிகரிக்க பிரீமா நிறுவனம் அதன் விற்பனை முகவர்களுக்கு அறிவித்திருக்கிறது இதற்கமைய உடன் அமுலுக்கு வரும் வகையில் குறித்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரீமா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அருகிலேயே பஸ் கட்டணம் உயர்வு என்கிற செய்தி எரிபொருள் விலை அதிகரிப்பின் தொடராக பஸ் கட்டணங்களின் தொகைகள் முப்பத்தி ஐந்து சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இந்த அறிவிப்பை போக்குவரத்து அமைச்சர் திலும் வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் பஸ் ஒன்றின் அதிகரைந்த பயண கட்டணமாக இருபத்தி ஏழு ரூபாய் அறவிடப்படும் என்றும் அவர் கூறினார் என்று அங்கே செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் குறைந்த கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாய் இதேவேளை பானின் விலையும் உயர்ந்தது ஒரு ராத்தல் பானின் விலை முப்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அறிக்கை ஒன்றை இது தொடர்பிலே வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் பெட்ரோல் முன்னூற்று முப்பத்து எட்டு ரூபாய் நேற்றைய செய்தி இது நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் எரிபொருள் விலைகள் உயர்வடைந்துள்ளன பெட்ரோல் இதற்குமே ஒக்ரைன் தொன்னூற்று இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் அத்துடன் ஒக்ரேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் ஒன்றின் லீட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று எழுபத்து மூன்று ரூபாய் மேலும் லங்கா ஆட்டோ டீசலின் புதிய விலை இருநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் லங்கா சுப்பர் டீசல் பெட்ரோலின் அதாவது லங்கா சுப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்றி இருபத்து ஒன்பது ரூபா என்றவாறு அங்கே பெட்ரோல் முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாவால் உயர்வென்ற செய்தியை நாங்கள் காண முடிகிறது மதிய உணவுப் பொதிகளின் விலை இருபது வீதத்தால் உயர்வு என்கிற செய்தி இங்கு காண்கிறோம் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை நேற்று முன்தினம் இரவு முதல் நூற்று பதினூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மதிய உணவுப் பொதிகளின் விலை இருபது வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில அதாவது இது தொடர்பில் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் கருத்து தெரிவித்திருக்கிறார் இலங்கை பெட்ரோலிய குற்றத்தாபனத்தின் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளதன் விளைவாக போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து வருவதால் மதிய உணவுப் பொதிகளின் விலைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் மதிய உணவுப் பட்டலங்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்களை விநியோக விநியோக அதாவது மதிய உணவுப் பொட்டலங்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் விநியோகிப்பதற்கும் நாங்கள் பெரும்பாலும் ஓட்டோக்கள் மற்றும் மினி ட்ரக் வண்டிகளையே பயன்படுத்துகிறோம் அவை நிச்சயமாக போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிப்பதோடு நேரடியாக பாதிக்கும் என்றும் அவர் கூறினார் எனவே மதிய உணவுப் பொட்டலங்களின் விலை எவ்வளவு என்று எங்களால் கூற முடியாது ஆனால் ஒரு முன்முயற்சியாக விலையை இருபது வீதம் உயர்த்த முடிவு செய்திருக்கிறோம் என்றும் சம்பத் மேலும் குறிப்பிட்டார் என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம் மிக முக்கியமான செய்திகள் நிதியமைச்சர் அலி குழு நாணய நிதியத்துடன் இந்த நிலையில் பேச்சு நடாத்தியிருக்கிறார் இலங்கை உதவுமாறு இந்தியாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறது அந்த செய்தியின் விரிவாக்கத்தையும் தொடர்ந்து இணைக்க முடியும் நிதியமைச்சர் அலிசப்ரி தலைமையிலான குழு நேற்று வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவை சந்தித்து பேச்சு நடாத்தியது இதனிடையே இந்திய நிதியமைச்சரும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டன்லா ஜோர்ஜியாவிற்கும் இடையில் நேற்று நடைபெற்ற பேச்சின் போது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு உதவ வேண்டும் துரிதமாக நிதியுதவி வழங்க வேண்டும் என்று இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த இரு சந்திப்புகளும் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றன நாட்டின் நிதி நெருக்கடியை தீர்க்கும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடாத்துவதற்காக நிதியமைச்சர் அலி தலைமையிலான குழு வாஷிங்டன் சென்றது இந்த குழு நேற்று சர்வதேச நாணய நிதியத்தின் படிப்பாளரை சந்தித்து பேச்சு நடாத்தியது இதில் ஒரு நிலையான தீர்வை அடைவதற்கு இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதை சர்வதேச நாணய நிதியம் சாதகமாக பரிசீலிப்பதாகவும் நிதியுதவிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன என்றும் முதல் வெளியான தகவல்கள் தெரிவித்தன இதே சமயம் நிலைமையை சமாளிக்க நிதியமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியது இதன்போது நிதியமைச்சர் நிதியுதவி கோரிக்கைகளை முன்வைத்தார் என்று நிதியமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சர்வதேச நாணய நிதிய தலைமையகத்தில் நேற்று முன்தினம் இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சர் அலி சப்ரி பிரத்யேகமாக சந்தித்து பேச்சு நடத்தினார் இதன்போது இலங்கைக்கு தொடர்ந்தும் இந்தியா ஆதரவளிக்கும் என்று நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தார் சர்வதேச நாணய பேசுவதற்காக சென்ற இலங்கையின் குழுவில் நிதியமைச்சர் அலி சப்ரி மத்திய வங்கிய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன் ஆகியோர் அடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியை இங்கே காண்கிறோம் இவை நிதியமைச்சர் அலி சப்ரி குழு நாணய நிதியத்துடன் பேச்சு நடாத்திய செய்தி இலங்கைக்கு உதவுமாறு இந்தியாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக அந்த செய்தியிலே சர்வதேச நாணய நிதியத்தில் நேற்று முன்தினம் இந்திய இலங்கை நிதியமைச்சர்கள் குழு பிரத்யேகமாக சந்தித்து பேசிய ஒளிப்படமும் கூட பதிவாகியிருக்கிறது இவை இன்றைய ஈழ நாட்டின் முற்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த மிக மிக முக்கியமான செய்திகள் நிகழ்ச்சியில் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின் என்ன பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கலாம் விளம்பர அடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு தின அதாவது வந்து ஈழநாடு பத்திரிகையில் பத்திரிகையிலிருந்து அனைத்து பத்திரிகை அனைத்து செய்திகளையும் தொகுத்து வாசித்து அளித்திருந்தோம் உதயன் இருந்து தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்க்கலாம் இன்று முதல் நாடு முடங்கும் என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இதுவரை அளிக்காத செய்தி இலங்கையில் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு கர்த்தாலை நடைமுறைப்படுத்த தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன இந்த அழைப்புக்கு பல தரப்புகளும் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் முடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை உள்ளடக்கியுள்ள தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியங்கள் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றன இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ஷ மற்றும் ஆட்சியில் உள்ள அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தும் போராட்டங்கள் நாட்டில் தீவிரமாகியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பால் நாட்டின் இயல்பு நிலை முடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நெருக்கடிகளை சந்தித்துள்ள ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு இது நெருக்கடிகளை அதிகமாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது அதே நேரம் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையான ஒரு வார காலத்தில் நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான நகரங்களில் பெரும் எண்ணிக்கையிலானோரை திரட்டி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் ரவி தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கிலும் இந்த அழைப்புக்கு ஆதரவு கிடைத்துள்ளது ஆயினும் இது தொடர்பாக வெளிப்படையான அறிவிப்புகள் விடுக்கப்படாத போதிலும் இந்த போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு வழங்குவது என்ற முடிவை பல தரப்புகளும் எடுத்துள்ளன என்று அறிய முடிகிறது எதிர்வரும் நாட்களிலே இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்று இன்று முதல் நாடு முடங்கும் என்கிற வகையில் அந்த செய்தியை காண்கிறோம் மேலும் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் இங்கே இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளாக நேற்று இந்த ரம்பு கிணையில் இடம்பெற்ற சூடு அதிலே வந்து ஒருவர் உயிரிழந்தது இருபத்தி நான்கு பேர் காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து தீ வைக்க முயன்றதாலேயே மக்கள் மீது சூடு விளக்கம் கொடுக்கிறது போலீஸ் என்று ஒரு செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் இருக்கிறது ரம்பக்கெணையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஓட்டோ ஒன்றிற்கு தீ வைத்ததாலும் அங்கிருந்து எரிபொருள் பவுசர் வாகனத்திற்கு தீ வைக்க முயன்றதாலும் துப்பாக்கிச்சூடு நடாத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இது ரம்புக்கணை போராட்டம் நேற்று நாளாவிய ரீதியிலே பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடாத்தினார்கள் என்றும் எட்டு போலீசார் காயமடைந்தார்கள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதேவேளை போலீசாரின் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்ததுடன் சுமார் ஏழு பேர் வரையிலும் சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அவர்களின் நால்வரை நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று கேகாலை மருத்துவமனை தகவல்கள் கூறுகின்றன போராட்டக்காரர்களை கலைப்பதற்கு போலீசார் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்வது என்ற போதிலும் நேற்று அவ்வாறு நடக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு இலக்கானவர்களில் பெரும்பாலானோர் வயிற்று பகுதியில் காயமடைந்துள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன என்று அந்த செய்தி அதாவது தீ வைக்க முயன்றதாலேயே மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டதாக போலீசார் கூறினாலும் போலீசார் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்வது என்றும் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அனைவரும் அனைவருக்கும் அதாவது துப்பாக்கி சுட்டு காயங்களுக்கு இலக்கானவர்களில் பெரும்பாலானோருக்கும் அந்த வயிற்று பகுதியில் தான் காயம் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவதை அவதானிக்கிறோம் இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்து பிரசுரமாக இருந்த முக்கிய செய்திகள் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்தை முக்கிய செய்திகளை இணைக்க முடியும் வலம்புறையிலே இதுவரை வாசித்தளித்த செய்திகளை தவிர ஏனிய புதிய செய்திகளாக சாவகச்சேரியில் ரயில் மோதியதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான செய்தியே இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் இருக்கிறது சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட சங்கத்தானையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது புகையிரதம் மோதி அதாவது புகையிரதத்தில் மோதி ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சாவகச்சேரியில் அந்த சம்பவம் அது தொடர்பான செய்திகளின் விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம் நேற்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சங்கத்தானே பகுதியில் வீதி கடமையிலே ஈடுபட்டிருந்த ராணுவ ராணுவ வீரரே ரயில் பாதையை கடந்து செல்ல முற்பட்ட வேளை யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது உயிரிழந்தவருக்கு முப்பத்தி ஏழு வயது என்றும் கோப்ரல் சமன்குமார என்ற ராணுவ வீரரே இவ்வாறு உயிரிழந்தார் அவர் குளியாப்பட்டியைச் சேர்ந்தவர் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதை தவிர ஏனைய செய்திகள் அதாவது இதுவரை நாங்கள் வாசித்தளித்து ஒரு வாரம் இலங்கை முடங்கலாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஹர்தால அனுஷ்டிக் அழைப்பென் கிற செய்தி ரம்புக்கனை துப்பாக்கிச் சூட்டிலே ஐநா அமெரிக்கா கனடா உட்பட பலர் கண்டனம் அந்த துப்பாக்கிச்சூட்டிற்கு என்கிற செய்தி ஏனைய விலையேற்றங்கள் குறித்த செய்தி அதை தவிர எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் குறித்த செய்தி இவ்வாறான செய்திகள் இங்கே காணப்படுகின்றன மேலும் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் என்கிற வகையிலே இந்த பரீட்சைகள் ஒத்திவைப்பு அதாவது வந்து மூன்றாம் தவணை பரீட்சை கடந்த ஆண்டிற்கான மூன்றாம் வருட தவணை பரீட்சை இந்த வருடத்தின் இந்த மாதத்தின் இன்றைய நாளிலெல்லாம் நடைபெற வேண்டும் நேற்று ஆரம்பித்திருந்தது இந்நிலையில் அந்த பரீட்சைகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன வடமாகாண பாடசாலைகளில் இன்று நடைபெறவிருந்த ஆறாம் ஏழாம் எட்டாம் தரங்களுக்கான பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படுவதாக வடமாகாண கல்வித் திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை அந்த பரீட்சைகள் ஒத்திவைப்பு வடமாகாண பிரதிகல்வி பணிப்பாளரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இருக்கிறது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இவை இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இலங்கைக்கான உதவிகளை துரிதமாக வழங்குங்கள் என்று சர்வதேச நிதியத்திடம் இந்தியா கோரிக்கை விடுத்த செய்தி கூட இலவை வாசித்தளித்திருக்கிறோம் பார்க்கலாம் முப்பத்தி ஏழு வகையான அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அறுநூற்று நாற்பத்தி ஆறு அத்தியாவசிய மருந்துகளில் முப்பத்தி ஏழு மருந்துகள் தற்போது கையிருப்பில் இல்லை என்று சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்து தொடர்பான செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் குறிப்பிட்ட சில வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படவிருந்த அவசரமற்ற சத்திர சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட உள்ளதாகவும் மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை சமாளிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வைத்தியசாலை கட்டமைப்பில் இல்லாத மருந்துகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் என்கிற வகையில் அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம் முப்பத்தி ஏழு வகையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கையிருப்பில் இல்லை என்கிறது அந்த செய்தி இவை இன்றைய முக்கிய செய்திகளாக குறிப்பாக வலம்புரி பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன அதேவேளை வலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே பல்வேறு செய்திகள் காணப்படுகின்றன எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிராக நாட்டின் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் குறித்து அந்த செய்தி விதிக்கிறது பதினோராவது நாளாகவும் மக்கள் எழுச்சி போராட்டம் தொடர்வது தொடர்பான செய்தி கொழும்பிற்குள் நுழைந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை காட்டுகிற ஒளிப்படம் அதேவேளை நேற்று காலை முதல் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய வீதி மறியல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று அந்த வீதி மறியல் போராட்டங்கள் டயர்கள் எரிகிற அல்லது வீதிகளிலே தீப்பிடித்திருக்கிற போ அந்த ஒளிப்படங்கள் இவையெல்லாம் காலிமுகத்திடலில் கம்ப பாரதி அணியினர் என்கிறவாறான செய்திகளும் காணப்படுகின்றன இந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் இந்து மக்கள் சார்பாக காலிமுகத்திடலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அகில இலங்கை கம்பன் கழக அணியினர் கவன ஈர்ப்பு ஈடுபட்டார்கள் அந்நாட்டில் தலை தூக்கியுள்ள அரசிற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு வலச்சேர்க்கும் முகமாக இந்து மக்கள் சார்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அகில இலங்கை கம்பன் அமைப்பாளர் கம்பவாரதி ஜெயராஜ் அவர் சார்ந்த கம்பன் கழக உறுப்பினர்கள் வெள்ளவத்தை ஐஸ்வர்ய லட்சுமி ஆலய பிரதமர் சிவாச்சாரியால் உள்ளிட்ட பிற பிரமுகர்கள் குறித்த போராட்டத்தில் பங்கேற்று அரசிற்கு எதிரான மக்கள் எழுச்சிக்கு சேர்த்தனர் என்கிறவாறான செய்திகள் இந்த போராட்ட களம் சார்ந்த செய்திகளாக இங்கு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய அதே மேலும் ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் திருத்தத்தை கொண்டு வருவதே பிரச்சனைகளுக்கான தீர்வு பாராளுமன்றத்தில் திருத்தத்தை நீக்கி திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருவதே பிரச்சனைகளுக்கு குறுகிய கால தீர்வாக இருக்கும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் நேற்று பாராளுமன்றில் ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எமது நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார சவால்கள் தற்போது கடினமான நிலைமைக்கு வந்துள்ளன மின்சார துண்டிப்பு எரிபொருள் தட்டுப்பாடு எரிவாயு தட்டுப்பாடு நமக்கு கண்ணுக்கு தெரியும் கஷ்டங்கள் மாத்திரமே இதனால் ஏற்பட்டுள்ள பல கஷ்டங்களையும் மக்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன் இந்த நெருக்கடியில் இருந்து மீள அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய காலம் இது என்று நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியான குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கும் சமயம் இதுவல்ல இதன் காரணமாகவே ஆளும் கட்சியுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முன்வருமாறு நாங்கள் எதிர்கட்சியினருக்கு நேர்மையான நோக்கத்தில் அழைப்பு விடுத்தோம் அந்த அழைப்பில் தற்போதும் இந்த மாற்றமும் இல்லை அந்த அழைப்பு அப்படியே இருக்கிறது அவர்கள் வந்து இணைவதென்றால் இணைந்து கொள்ள முடியும் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களிடமிருந்து நமக்கு சாதகமான பதில்கள் கிடைத்து வருகின்றன பேச்சுவார்த்தை மூலம் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு நான் இதற்கு அழைப்பு விடுத்தேன் உடனடியாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை கூற முடியாவிட்டாலும் விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று என்கிற விட முக்கியமானது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தை காலத்திற்கேற்ற திருத்தி திருத்த அதாவது பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை காலத்திற்கேற்ற திருத்தங்களுடன் ஜனநாயக ரீதியாக நடைமுறைப்படுத்துவது குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய காலத்திற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை இதற்காக கட்சி பேதமின்றி அனைத்து மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியை இங்கே காண முடிகிறது இந்த செய்திகளோடு மிக முக்கியமாக வலைமுறை பத்திரிகையிலே பல்வேறுபட்ட செய்திகள் இருந்தாலும் மிக முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம் இப்படியாக செய்திகள் பிரச்சனமாக இருக்கின்றன உலக செய்திகள் வரிசையில் எந்த நிபந்தனையும் அன்றி வடகொரியாவுடன் பேச்சு நடாத்தே அமெரிக்கா தயார் வடகொரியா தனது ஏவுகணை சோதனைகளை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்காவும் தென்கொரியாவும் வலியுறுத்தி இருக்கின்றன என்கிற செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வடகொரியாவிற்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி சங் கொரிய தீபகற்பத்திற்கான தென்கொரியாவிற்கான சிறப்பு பிரதிநிதி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பிற்கு பிறகு கருத்து தெரிவித்து வடகொரியாவிற்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி சங் கிம் வடகொரியாவின் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு வலுவான பதிலடியை அளிக்க வேண்டும் என ஒப்புக்கொண்டிருக்கிறோம் வடகொரியாவிற்கு எதிரான நோக்கம் எதுவும் இல்லை அந்த நாட்டுடன் இந்த நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தை நடாத்துவதை அமெரிக்கா தயாராக இருக்கிறது பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு வடகொரியாவும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நிகழாண்டில் பதிமூன்றாவது முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓர் ஏவுகணை சோதனையை வடகொரியா மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கிற வகையில் அந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது இதேவெளி வலமுறை பத்திரிகையின் பிற்பக்கத்திலே பிரதானமாக செய்திகளாக இதுவரை நாங்கள் வாசித்தளித்த இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக இலங்கை இந்திய நிதியமைச்சர்கள் கலந்துரையாடி இருக்கக்கூடிய விடயம் சம்பந்தமான ஒளிப்படத்தை ஈழ நாடு தாங்கியிருந்தது செய்திகளை இங்கே தாங்கியிருக்கிறது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் சவால்களை எதிர்கொள்வதற்கான அணுகுமுறைகள் குறித்து இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதியமைச்சர் அலி ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வாஷிங்டனில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் நோக்கில் நிதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி உள்ளிட்ட பிரதிநிதிகள் கடந்த பதினேழாம் தேதி அவர்களுடைய குழு நாட்டிலிருந்து சென்றிருந்தது இந்த சந்திப்பிலே இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகர் நோக்கி சென்ற இந்த பிரதிநிதிகள் குழுவிலே மத்திய வங்கி ஆளுநர் பேராசிரியர் நந்தலால் வீரசிங்க நிதியமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்தன உள்ளிட்ட நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகளும் உள்ளடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நிதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரி அலி சப்ரி உள்ளிட்ட பிரதிநிதிகள் சந்திப்பை மேற்கொண்டு பேச்சுவார்த்தை இருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு அருகில் கலவரத்தை உருவாக்க அரசு முயற்சிக்கிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டிய ஒரு செய்தியையும் பக்கத்தில் தாங்கியிருக்கிறது நாடு முழுவதும் மக்கள் அமைதியான போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கிடையே அரசு சார்பு கூட்டாளிகள் தரகர்கள் மற்றும் அரச பயங்கரவாதிகளை உட்புகுத்தி கலவரத்தை உருவாக்க அரசு முயற்சித்து வருகிறது இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அரச பயங்கரவாதம் மக்கள் போராட்டத்தில் கை வைத்து துன்புறுத்தினால் அவர்களை பாதுகாக்க ஒட்டுமொத்த மொத்த எதிர்கட்சியினரும் ஒன்றிணைந்து அந்த இடங்களுக்கு செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து ஒரு செய்தி அனைவரும் குற்றவாளியாக மாறுவதை தடுக்க முடியாது சபையில் விமல் வீரவன்சன் நாட்டில் நிலவும் ஸ்திரமற்ற தன்மையை சீரமைக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் தலைவிதியின் குற்றவாளிகளாக அதாவது அவர் தெரிவித்திருக்கிறபடியே இல்லாவிடில் நாட்டிற்கு ஏற்பட போகும் துரதிருஷ்டவசமான தலைவிதியின் குற்றவாளிகளாக நீங்கள் அனைவரும் மாறுவதை தடுக்கவே முடியாது என்றும் அவர் பாராளுமன்ற தெளிவிசிட உரையில் தெரிவித்திருக்கிறார் நெருக்கடி நிலை காரணமாக வீதியில் இறங்கிய மக்களின் போராட்டங்களுக்குரிய மரியாதை வழங்கி இந்த தருணத்தில் செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கும் செய்தியை இன்றைய வலமுறை தாங்கியிருக்கிறது இவை உதயன் வலம்புறியாகிய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்த முக்கிய செய்திகள் சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு தினக்குரல் பத்திரிகையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்தித்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம் வாசித்து அளிக்காத செய்திகளாக காலிமுகத்திடலில் ரத் ஆர்ப்பாட்டத்திலே இரத்த ஏற்பட இடமளிக்க வேண்டாம் நீதிச்சேவி ஆணைக்களுடன் சட்டத்தரணிகள் அவசரம் என காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் இரத்த களறி ஏற்பட இடமளிக்க வேண்டாம் நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் சட்டத்திரணிகள் அவசர மனு காலைமுகத்திடலில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் கொழும்பு கோட்டை நீதவான் பில்லின கமகேயின் முன்னிலையில் பட்டியலிட வேண்டாம் என்று சட்டத்திரணிகள் குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்காக சட்டத்திரணிகளிடமிருந்து நூறு கையொப்பங்களை கொண்ட மனு ஒன்று நேற்று நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது நீதவான் கமகேவின் நேர்மை மற்றும் பக்கச்சார்பற்ற தன்மை பொதுமக்கள் மத்தியில் கேள்விக்குறியாக உள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலை அமைதியான போராட்டத்தில் மக்கள் போராடி வருகிறார்கள் அவர்களின் போராட்டங்களை திசை திருப்பும் வகையில் செயற்பட வேண்டாம் போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஏதேனும் பாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் போராட்டக்காரர்களிடையே கடுமையான அமைதியின்மை மற்றும் குழப்பம் மற்றும் இரத்த கிளறி கூட ஏற்படும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் திலின கமகே நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் அண்மையை மீளப் பணியில் அமர்த்தப்பட்டார் இந்த நீதவான் தற்போதைய ஆட்சியுடன் நெருங்கிய அரசியல் தொடர்பு கொண்டிருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே அவர் நீதித்துறை அதிகாரியாக கடமைகளை பொறுப்பேற்கும் முன்னர் அவரது சகோதரர் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் அவர் ஐக்கிய மக்கள் முன்னணியின் பூக்கிய பிரமுகராகவும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இங்கே காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் இரத்த கலரை ஏற்பட இடமளிக்க அளிக்க வேண்டாம் நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் சட்டத்திரணிகள் அவசர மனு ஒன்றை கையளித்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்படும் இருபத்தி ஓராவது திருத்தத்தில் அது உள்ளடக்கப்படும் என்கிற செய்தி தினக்குறளின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தினூடாக முறையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று என்று கட்சித் தலைவர்கள் பலர் கருத்து தெரிவித்த நிலையில் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்களினால் சட்டவிரோதமாக சம்பாதித்த வெளிநாட்டு வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக வெளியாகும் சொத்துக்களை அரசுடமை ஆக்குவதற்கு ஏதுவான வகையில் சட்டங்களை திருத்துதல் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்றத்திற்கு மற்றும் ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்படுவதை தடுக்கும் திருத்தம் போன்ற பல்வேறு முன்மொழிவுகள் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவார்தின தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்படும் என்கிற வகையில் அந்த செய்தி வருகிறது பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்கிழமை விடுத்த சபாநாயகர் அறிவிப்பிலேயே இதனை தெரிவித்தார் நாட்டில் தற்பொழுது நிலவும் நெருக்கடி நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பொதுமக்கள் எதிர்பார்க்கும் நலன்களுக்காக முன்னுரிமை வழங்கப்படும் வெளிப்படைத்தன்மை கொண்ட ஊழலற்ற செயல்திறன்மிக்க ஆட்சி முறைமையொன்றை ஏற்படுத்தும் நேர்மையான நோக்கத்துடன் இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் நேரடி தலையீட்டுடன் எதிர்கால நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பையும் முழுமையான ஆதரவையும் கட்சி பேதங்களின்றி எமது தாய்நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை இனிமேல் மேற்கொள்ள உறுதி செய்ய வேண்டும் என்று சட்டவாக்கத்தின் சபாநாயகர் என்ற வகையில் நான் மிகப்பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்படும் இருபத்தி ஓராவது திருத்தத்தில் உள்ளடக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய காண்கிறோம் மேலும் ஏனைய முக்கியமான செய்திகளாக இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை இணைக்கலாம் அரசின் சட்டத்திற்கு நாம் அஞ்ச மாட்டோம் காலிமுகத்துடலிலே போராட்டக்காரர்கள் என்கிற வகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினக்குரலின் முற்பக்கத்தில் அரசாங்கம் போடும் சட்டத்திற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை அரசாங்கத்திற்கு எதிராக போராடி கொண்டுதான் இருப்போம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பு காலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து பதினோராவது நாளாக அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார்கள் கோட்டபாய நீ போடும் சட்டங்களுக்கு நாங்கள் பயப்படப் போவதில்லை ஊரடங்கு சட்டம் போட்ட போதிலும் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் தற்போது நீ கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்று வரும் போராட்டத்திற்கு நிறைய இராணுவத்தினரை இறக்கியுள்ளாய் மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளாய் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக பெருமளவான மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களூடாக மர்ம நபர்களை அனுப்பி ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தினை ஏற்படுத்த இந்த அரசாங்கம் எண்ணுகிறது மேலும் தமிழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறும்போது ஒரு சில தமிழர்களுக்கு எதிராக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என கேள்விப்பட்டோம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் காணொலிகளை பார்த்தோம் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள் அனைவரும் கொழும்பு காலைமுக இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் களத்திற்கு வாருங்கள் நாட்டுக்காக சேர்ந்து போராடுவோம் இந்த போராட்டமானது தனி சிங்களவர்களுக்கு மட்டும் இடம்பெறும் போராட்டம் அல்ல தனி தமிழர்களுக்கு மட்டும் இடம்பெறும் போராட்டம் அல்ல தனி ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் இடம்பெறும் போராட்டம் அல்ல இப்போராட்டம் இலங்கை மக்களுக்கான போராட்டம் அனைவரும் வாருங்கள் ஒன்றாக போராடுவோம் இப்போராட்டமானது இன மொழி மத வேறுபாடுகள் என்று இடம்பெற்று வரும் போராட்டம் ஆகவே அனைவரும் ஆதரவு தாருங்கள் தமிழர்கள் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிங்கள மக்கள் என்கிற வகையில் அரசின் சட்டத்திற்கு நாம் அஞ்சமாட்டோம் காலிமுகத்தொடலில் போராட்டக்காரர்கள் தமிழர்களுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுவதை இங்கே கூடியதாக இருக்கிறது ஏனைய முக்கிய செய்திகள் இங்கு சில செய்திகள் இரண்டு மில்லியன் டாலருக்கு விலை போன எம்பிக்கள் ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கல் நளின் பண்டார எம்பி மக்களை கொல்லும் இந்த கொலைகார அரசு தான் நியமித்த ராஜாங்க அமைச்சர்களில் சிலரை இரண்டு மில்லியன் டாலர்கள் லஞ்சமாக கொடுத்து விலைக்கு வாங்கியதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி நளின் பண்டார குற்றம் சாட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒழுங்கு பிரச்சனை எழுப்பிய போதே இவ்வாறு அவர் குற்றம் சாட்டினார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டு மில்லியன் டாலருக்கு எம்பிக்கள் விலை போன விவகாரத்தை அவர் பொதுமக்களுக்கு மருந்துகளில்லை மருந்துகள் கொள்வனவு செய்ய அரசு டொலர்களை வழங்காத மக்களை கொண்டு வருகிறது இந்த கொலைகார அரசு தனது அதிகாரத்தை தக்க கொள்ள புதிய அமைச்சரவையும் இருபத்தி நான்கு ராஜாங்க அமைச்சர்களையும் நியமித்துள்ளது இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ள ராஜாங்க அமைச்சர்களில் சிலரை இரண்டு மில்லியன் டொலர்களை லஞ்சமாக வழங்கி விலைக்கு வாங்கியுள்ளது மக்களின் உயிர்களை காக்க மருந்து கொள்வனவிற்கு டொலர் வழங்க மறக்கும் இந்த கொலைகார அரசு ஒரு ராஜாங்க அமைச்சருக்கு இரண்டு மில்லியன் டாலரை வழங்கியுள்ளது விமல் வீரவன் சேம்பியும் தனது கட்சி எம்பிக்களை விலைக்கு வாங்க அரசு முயற்சித்ததாகவும் வீடுகளுக்கு வந்து விலை பேசியதாகவும் ஆனால் தமது எம்பிக்கள் விலை போகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேவைப்பட்டால் அவ்வாறு இரண்டு மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்ட ராஜாங்க அமைச்சர்களின் பெயர் விவரங்களை வெளியிட தயார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதே வேளை மற்றும் ஒரு செய்தியின் முற்பக்கத்தில் இராஜாங்க அமைச்சர்களாக பிள்ளையான் வியாழேந்திரன் நாட்டில் மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நியமனம் பெற்றனர் இதன்படி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ராஜாங்க அமைச்சராக எஸ் வி கிராமிய வீதி அபிவிருத்திகள் ராஜாங்க அமைச்சராக பிள்ளையான எனப்படும் சிவனேஸ்வத்துறை சந்திரகாந்தனும் நெசவு கைத்தொழில் உள்நாட்டு ராஜாங்க அமைச்சர்களாக அமைச்சராக என்று விதிகிற அந்த செய்தியிலே ஆடை உற்பத்தி நெசவு கைத்தொழில் ஆடை உற்பத்தி உள்நாட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சராக எஸ் எம் எம் முஷாரப் ஆகியோரும் நியமனம் பெற்றுள்ளார்கள் நேற்று முன்தினம் புதிதாக இருபத்தி நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையிலே பதவி பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியை காண்கிறோம் நளின் பண்டார எம்பி வந்து இரண்டு மில்லியன் டாலருக்கு எம்பிக்கள் விலை போகிறார்கள் அரசாங்கத்திற்கு என்று கூறுகிறோம் ஒரு பக்கத்தில் ராஜாங்க அமைச்சர்களாக பிள்ளை அன் ஆலேந்திரன் மற்றும் முஷாரப் ஆகியோர் காணப்படுகிறார்கள் அதுவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கை தோம்பகித்தா சுரேந்திர ராகவன் மற்றும் நசீர் அகமட் ஆகியோர் நசீர் அகமது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில் அவர் முஸ்லீம் தரப்பு இப்படியான கட்சிகளில் இருந்து அவர்கள் அரசிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் ராஜாங்க அமைச்சு பதவியை ஸ்ரீநர் பெற்றிருக்கிறார் அமைச்சர் பதவியை நசீர் அகமட் பெற்றிருக்கிறார் இப்படியான நிலையில்தான் இரண்டு மில்லியன் டாலருக்கு எம்பிக்கள் விலை போனதாக நளின் பண்டார நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுவரை ராஜாங்க அமைச்சர்களாக நேற்று மூவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் தினக்குரலின் முன்பக்கத்தில் ஏனைய முக்கிய செய்திகளிலே பார்க்கலாம் சஹரானின் வாகனம் சரத் வீரசகரவிடம் விசாரணைக்கு கோரும் ஹாரின் எம்பி இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தை நபராக கருதப்படும் சஹரான் காசிம் பயன்படுத்திய வாகனத்தை முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசுக்ர பயன்படுத்தி வருவது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ஹாரின் பெர்னாண்டோ வலியுறுத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே நேற்று ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி அதில் உரையாற்றிய அவர் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற வகையில் அந்த செய்தி வருகிறது இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தற்கொலை தாக்குதல் குண்டு தாக்குதலில் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் சௌரான் காசிம் பயன்படுத்திய வாகனத்தை தற்போது முன்னாள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பயன்படுத்தி வருவதாக சர்வதேச செய்தி சேவை ஒன்றின் கொழும்பு செய்தியாளர் தெரிவித்தார் தனது டுவிட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவு ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார் லேன் குரூசர் ரக இந்த கார் வழக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்தில் பொறுப்பின்கள் இருக்க வேண்டும் என்ற போதிலும் அதனை எப்படி அரசியல்வாதி ஒருவர் பயன்படுத்த முடியும் என ரங்க ஸ்ரீலால் என்ற பிபிசி செய்தி ஊடகத்தின் அந்த செய்தியாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே இது தொடர்பில் இவ்விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் இதன்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் சரத் வீரசகர் எம்பியை பார்த்து கூ அடித்தனர் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இவை தவிர ஏனைய செய்திகள் மருந்துகள் இல்லை ஐம்பது பேர் மரணம் மறக்கிறார் புதிய சுகாதார அமைச்சர் அதாவது சுகாதார அமைச்சர் நாட்டில் மருந்திற்கு சில அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிற விவகாரத்தை முன்னதாக கூறியிருந்தார் அது தொடர்பில் நாங்கள் அறுநூற்று நாற்பத்தி ஆறு அத்தியாவசிய மருந்துகளிலே முப்பத்தி ஏழு மருந்துகள் தற்போது கையிருப்பில் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்த விவகாரத்தை தழுவி அம்மருந்துகள் இல்லை ஐம்பது பேர் மரணம் மறக்கிறார் புதிய சுகாதார அமைச்சர் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு காரணமாக இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மரணித்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் கூறுகிறார்கள் ஆனால் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு காரணமாக எந்த ஒரு நபரும் இதுவரை மரணிக்கவில்லை என்று புதிய சுகாதார அமைச்சர் சன்ன ஜமன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மருத்துவ கட்டளைச் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகளை முன்வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு நிலவுகிற போதும் எதிர்வரும் மூன்று வாரங்களுக்கு அந்த தட்டுப்பாட்டை நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் மூன்று நாட்டிலே மூன்று மாதங்களுக்கு குறிப்பிட்ட மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவலாம் என்றும் அந்த தட்டுப்பாட்டை தவிர்த்து கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்து பொருட்களை விரைவாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேவேளை பெருமளவு மருந்துகள் உள்ள ஆஸ்பத்திரிகளில் இருந்து மருந்து தட்டுப்பாடுகள் உள்ள ஆஸ்பத்திரிகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேவேளை சர்வதேச நாடுகளில் உள்ள தூதரங்கள் தூதரகங்களோடு தொடர்பு கொண்டு அங்குள்ள இளைஞர்களின் உதவிகளை பெற்று மருந்துகளை கொள்வனவு செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினால் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மரணித்துள்ளார்கள் எதிர்க்கட்சியினர் தற்போது இதனை கூறுகிறார்கள் நான் இது தொடர்பில் தற்போது செயலாளரை விசாரித்தேன் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு காரணமாக இதுவரை எந்த ஒரு நபரும் மரணிக்கவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியை இங்கே தாங்கி இருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகை இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரஸ்தரமாக இருந்த முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன இதுடன் இத்துடன் இன்றைய பத்திரிகைகளில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் மாலினிய ஜன நன்றி நீங்கள் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்